हाई फ्रेंड्स वेलकम टू ये वीट समेल इनके नम्बर वो पर्फेक्टा रव उपमा एप्ली पाकपो रव उपमा नरिया पिटा है कुछ मेशरमेंट मारनाकूँ कोल कोल कली मादी आाप ना इनकी ना पर्फेक्टा रव उपमें पाकपो इतनी और पेन का वचरें अरे टी स्पून अल्व के नय सेतें नय पिटाद सेतुकल्ला कप अल्व के रवय आड पड़ी और निम्षम मट ना सूड़ परक वरतेल रवय वरते से उपमा ना बोल बोल ना वो रवय तुट पाती ना कुर प्लस ना सूडाइकन अंदर वरती कलर चेंजा अवश्य क्या ना रवय एटे पेन रे टेबल स्पून आयिल विटर इधर कड़गे तालीचल कड़गु पुरीजद और टेबल स्पून अल्व के उलतम पर्प सेक कड़ले पर्प पिड़कना नहीं कड़ले पर्पकूँ सेतुकल्क उलतम पर्पो वासम रोम पिड़ों उलद ना सेतुकें इू वो पत् मुंद्रि पर्प सेकल और पच मिग उ कारे मारे सेतको ना और पच मिग सेक अदम अरे कपल्व चायम और चिना तुं इंजिया पुलिस नरक सेतें अदकपिल चाय उपमा से पांग रोम सूपर इू वो उपमा को देवान उपयूम सेतुकल नहीं उपटीना वो वंगय ना उप उलाटी वंगयम रोम सपन मादी உங்களுக்கு டேஸ்டே இருக்காம போயிடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் ரவைக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் தண்ணி இந்த மாதிரி தலதலன்னு கொதிக்கும் போது நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா நல்லா இருக்காது இதுக்கப்புறம் ரவையை கொட்டிட்டு உடனே நல்லா கலரி விட்டுருங்க கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க உங்களுக்கு கட்டி தட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலந்தாச்சு ஸ்டவ் வந்து சிம்ல வச்சிருங்க அப்பதான் உங்களுக்கு கட்டி தட்டாம இருக்கும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ ரவையும் தண்ணியும் சம அளவு இருக்கிற மாதிரி ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மூடி போடணும் ரவைய கொட்டின உடனே மூடி போட கூடாது இப்போ மூடி போட்டு மூடிட்டு 4 ல இருந்து 5 நிமிஷம் சிம்லயே வேகட்டும் இப்போ பாத்தீங்கன்னா நல்ல பெர்ஃபெக்ட்டா வெந்திருக்கு பாருங்க போல போலன்னு இருக்கு இந்த மாதிரி உப்புமா செஞ்சீங்கனா கண்டிப்பா யாரும் பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க வெங்காயம் வந்து எவ்வளவு ரவை போடுறீங்களோ அந்த அதுல பாதி அளவுக்கு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணா மட்டும்தான் நமக்கு நல்ல டேஸ்டான உப்புமா கிடைக்கும் இப்ப கடைசியா புடியா நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துட்டு கடைசி ஒரு நிமிஷம் மூடி வெச்சிரலாம் இருக்கிற கொஞ்ச நஞ்ச அந்த ஈரமும் வந்து நல்லா ட்ரை ஆயிடும் அப்போ உங்களுக்கு இன்னும் பொலபொலன்னு கிடைக்கும் அவ்ளோதாங்க நம்மளோட பெர்ஃபெக்ட்டான ரவா உப்புமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மெஷர்மென்ட்டோட எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நாளைக்கு உங்களுக்கு வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன் அதுவரைக்கும் பை